நன்றி. நேரடியா குடியாரர்கள் எப்படி இருப்பாங்கன்னு காட்டின கைத்தறிக்கு நன்றி. அரசுக்கு வருமானமே அவங்களாலதான் போங்க. எங்களை குடிகாரர்னு தயவு செய்து சொல்ல வேண்டாம். இத கைத்தொடி கைத்தொடி தொலைக்காட்சிக்கு நான் பதிவு பண்ண விரும்புறேன். எங்களை வந்து குடிகாரர்னு இவங்க சொல்ல வேண்டாம். கைத்தடி கைத்தடி கைத்தடின்னு சொல்லுங்க. ஆமாங்க, நல்ல சரக்கு கூட நீங்க தயார் பண்ணிருக்கீங்களோ 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு குடிச்சா கூட போதையே ஏற மாட்டேங்குது. கைத்தடி வளைகாட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அறிவழகன். இது பெரியார் புக் ஸ்டாட்டின் வழங்கும் விதண்டாவாதம் நிகழ்ச்சி. இன்றைய விதண்டாவாதம் நிகழ்ச்சியில் நாம என்ன பேச போறோம் அப்படின்னா, மது பழக்கம் உடையவர்கள் குடிகாரர்களா மது பிரியர்களா? ஏன் இந்த தலைப்பை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, மது பழக்கம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் ஏத்துக்கல. ஏன் அப்படின்னா, பல்வேறு குடும்பங்கள்ல மது பழக்கம் உடையவர்களை குடிகாரர்கள் என்னும் சில வார்த்தைகளை சேர்த்தும் பேசக்கூடிய வழக்கங்களா கிராமப்புறங்கள்ல நம்ம அதிகமா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு வந்தோம். ஆனா இந்த கொரோனா காலகட்டத்துல ஏறக்குறைய 40 நாளுக்கு மேல மது கடைகளை வந்து மூடி வைத்திருந்தது அரசாங்கம். ஆனால் மது பிரியர்கள் என்று குறிப்பிட்டு மது கடைகளை வந்து மீண்டும் திறந்து மது விற்பனையை தொடங்கினாங்க தமிழ்நாட்டு அரசு. மற்ற மாநிலங்களும் தொடங்கினாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால தமிழ்நாட்டு அரசை நம்ம குறிப்பிட்டு பேச வேண்டிய சூழ்நிலை. தமிழ்நாடு அரசு வந்து மது பழக்கம் உள்ளவங்க மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. சோ அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து மது பழக்கம் உடையவர்கள் வந்து மது பிரியர்களா குடிகாரர்களா அப்படிங்கிற புள்ளியிலிருந்து நம்ம பேச போறோம். இந்த அமர்வுக்கு வந்து 5 சிறப்பு ஆளுமைகள் வந்திருக்காங்க. அவர்கள் ஒவ்வொருவரையும் நம்ம வரவேற்போம். முதலாவதாக உலக அளவில் மது பிரியர் அப்படின்னு சொல்லி மது ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி பெயர் பெற்ற ஒருவர், அவர் யார் அப்படின்னா கிங்ஃபிஷர் கே சாமி. கிங்ஃபிஷர் கே சாமி அவர்களை நம்ம வரவேற்போம். வணக்கம் திரு கிங்ஃபிஷர் கே சாமி. வணக்கம். அதே போல நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து மது எதிர்ப்பாளர் ரீகன் வந்திருக்காங்க. வணக்கம் திரு ரீகன். அத்தோடு மட்டும் இல்லாம மூத்த அரசியல்வாதியும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ஐகோர்ட் ராஜா வந்திருக்காங்க. வணக்கம் திரு ஐகோர்ட் ராஜா. நமஸ்காரம். அதே போல நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சமூக செயற்பாட்டாளர் சமூக ஆர்வலர் திரு செல்வேந்திரன் வந்திருக்காங்க. வணக்கம் திரு செல்வேந்திரன். வணக்கம். வணக்கம். வரலாற்று ஆய்வில் தொடங்கி மதுநல ஆய்வில் நிற்கக்கூடிய திரு ஒயிட் போர்டு மாரியும் நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் திரு ஒயிட் போர்டு மாரி. உங்கள் 5 பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நான் முதலாவதாக திரு கிங்ஃபிஷர் கே சாமி அவர்களிடமிருந்து நான் இந்த விவாதத்தை தொடங்க விரும்புறேன். திரு கிங்ஃபிஷர் கே சாமி, இப்போ நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி கிராமப்புறங்கள்லயும் பல்வேறு குடும்பங்கள்லயும் மது பழக்கம் உடையவர்களை வந்து குடிகாரன் அப்படிங்கிற மாதிரி ஒருமையில பல்வேறு வார்த்தைகளை சொல்லி திட்டக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ மது பிரியர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை புதுமையா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அரசாங்கமே மது பிரியர்கள் குறிப்பிட்டதுனால வீட்டுல திட்டுறவங்க வந்து மது பிரியர்களே அப்படின்னு திட்டுவாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்களா? உங்களோட முதல் கட்ட கருத்தை நீங்க எதை சொல்ல வரீங்க? வணக்கம். முதல்ல முதல்வர் எடப்பாடி டாக்டர் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னன்னா, ஒரு திரைப்படம் எடுத்தா கூட 100 கோடி ரூபா போட்டு எடுத்தா கூட அதோடைய வசூலை வந்து 10 நாளையில தான் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா நாங்க அப்படி கிடையாது. இப்ப சமீபத்துல டாஸ்மார்க்கை திறந்தது, முத நாளுடைய வசூல் மட்டும் 176 கோடி. அந்த அளவுக்கு நாங்க தமிழ்நாட்டுக்கும் எங்களுடைய வருமானத்தை கொண்டு போயிட்டு கொடுக்குறோம். அத போல இருக்கும் போது எங்களை வந்து குடிகாரன்னு சொல்றத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். எங்க எங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிட்டு ஐயா எடப்பாடி டாக்டர் ஐயா அவர்கள் எங்களை மது பிரியன்னு சொல்லி அழைச்சத நாங்க ரொம்ப பெருமையா அவருக்கு நன்றி இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் திருப்பி சொல்ல குறிப்பா சொல்லணும்னா, எங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இங்க நாங்க கொடுக்குறோம்னா, 500 ரூபா சம்பாதிச்சாலும் 350 ரூபா கொண்டு போயிட்டு டாஸ்மார்க் கொடுக்குறோம். இந்த மாதிரி பெருந்தன்மையான இந்த மாதிரி உழைப்ப கொண்டு போயிட்டு கொடுக்குற எங்களை போல ஆட்களை வந்து ரொம்ப கௌரவப்படுத்துற வகையாக இந்த
அரசு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி திரு கிங் பிஷர் சாமி. உங்களோட முதல் கட்ட கருத்தை நான் இதை பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்ததான் ரீகன் அவர்களிடம் செல்ல விரும்புறேன். திரு ரீகன், இப்போ கிங் பிஷர் கே சாமி குறிப்பிடும் போது முதல்வர் டாக்டர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சது வந்து எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு, எங்களுக்கு ஆதரவா இருக்கு, எங்களை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு வகையில இருக்கு அப்படின்னு சொல்லி கிங் பிஷர் கே சாமி அவர்கள் குறிப்பிடுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். முதல்ல இந்த குடிகாரங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்காக நான் இங்க வரல, அதை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். குடிகாரன்னு சொல்லக்கூடாது, நீங்க குடிகாரன்னு சொல்லக்கூடாது. அரசாங்கமே எங்களை மது பிரியர்னு சொல்லும் போது நீங்க குடிகாரர்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க இதை சொல்லக்கூடாது, நீங்க தயவு செய்து இதை சொல்லக்கூடாது. இதை சொல்ல திரு கிங் பிஷர் கே சாமி உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது நீங்க இதை மறக்கலாம். திரு ரீகன் நீங்க தொடருங்க. அவரை கொஞ்சம் ஓரமா ரோட்டு ஓரமா பார்த்துக்கிட்டு கண்டிக்க சொல்லுங்க, நான் என் கருத்தை சொல்லிடுறேன். ஒருமை அவசியம் இல்ல திரு ரீகன். இல்ல, அவரை அவரம் தான் சொன்ன, நான் உரிமையா பேச விரும்பல. என்னதான் இருந்தாலும் அவர் குடிகாரர், குடிகாரர்கிட்ட குடிகாரோட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றது என் வேலை கிடையாது. அவர் நானுமே அந்த கேள்வி கேட்கிறேன், நானுமே அந்த கேள்வி கேட்கிறேன். அரசாங்கம் வந்து அவர்களை மது பிரியர்கள் சொல்லி அழைச்சிருச்சு, நீங்க மீண்டும் அதை குடிகாரர்கள் அப்படின்னு அழைக்கிறது சரியா இருக்குமா? அப்படின்னா நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல நிறைய பொம்பளை பொறுக்கீங்க இருக்காங்க. அந்த பொம்பளை பொறுக்கீங்கள இனிமே வந்து எஃப்ஐஆர் போடும்போது பெண் ஆர்வலர் அப்படின்னு போடணும். திருட்டு பயல்களை வந்து அரியா எடுப்பாளர் அப்படின்னு போடணும். கற்பழிப்பு குற்றவாளியை வந்து காம அதீதர் அப்படின்னு எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணணும். பிராடு பயலை வந்து பொய் மிகையாளர் அப்படின்னு எஃப்ஐஆர்ல பதிவு போடணும். இதெல்லாம் வந்து அரசு வந்து இதெல்லாம் அறிவிக்குமா? இந்த மாதிரி பாதி எல்லாத்தையும் அறிவிக்குமா? திரு ரீகன், இது வந்து மது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அரசாங்கம் நடத்துது, அதனால இவங்க அப்படி அறிவிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா நீங்க குறிப்பிட்ட எதையும் அரசாங்கம் நடத்தல, சோ அவங்க அதை எப்படி குறிப்பிடுவாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல, இப்போ என்ன சொல்றதுன்னா, அந்த மது அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த தமிழ் சமூகத்தின் ஒரு அவமான சின்னமா இருந்துச்சு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊருக்கு வெளிப்புறத்துல எங்கேயோ இடத்துல இருக்கும். இன்னைக்கு ஊருக்கு நடுவுல வந்து இருக்கும் போது ஒரு அவமான சின்னத்தை தமிழ் சமூகத்தின் அடையாளமாக மாற்றதுக்கு துணிந்த இந்த அரசு, நாளைக்கு நான் சொன்ன இந்த திருட்டு பயலுக, இந்த பொம்பளை பொறுக்கீங்க, இந்த மாதிரி ஆளுகளுக்கான பேரையும் நான் சொன்ன மாதிரியே மாற்றி அமைக்கிறதுக்கும் இந்த அரசு தயாரா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு ஒரு ரோட்ல ஒரு 500, அவரே சொல்றாரு பாருங்க, 500 ரூபாய் சம்பாதிச்சா 350 ரூபாய் எடுத்துட்டு போய் ஒயின் ஷாப்ல வைப்பாராம். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த பூமியில வாழ்ந்து என்ன பிரயோஜனம் கேக்குறேன்? எங்களாலதான் அரசுக்கு வருமானம் உண்டு. நீங்க உங்களால என்ன வருமானம் இருக்கு சொல்லுங்க. நாங்க குடுக்கறோம் 176 கோடி குடுக்கறோம். ரெண்டு நாளோட வருமானத்தை பாத்தீங்களா? நாங்க குடுக்கறோம். நீங்க அவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து நீங்க போற போக்குல வந்து எங்களை வந்து குடிகாரன்னு சொல்லிட முடியுங்களா? சொல்லக்கூடாது. இதான் நாங்க தவறுனு சொல்றோம். திரு ரீகன், நீங்க உங்களோட மறுப்பை நீங்க பதிவு பண்ணலாம். திரு அடியோலகன், நான் திரும்பவும் சொல்றேன், அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேக்குறேன். அவரு போதையில இருக்காரா? இப்பவும் அவர் போதையில் தான் இருந்து பேசிட்டு இருக்காரா? ஆன்லைன்ல சரக்கு வாங்கிட்டு சரக்கு சாப்பிட்டு தான் வந்து உட்காந்துருக்காரா அப்படிங்கறத கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா, எந்த நாட்டு அரசும் போதை இந்த மது பிரியர்களை நம்பி இல்ல, இந்த குடிகாரங்களை நம்பி இல்ல. 176 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானம் வருது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இந்த அரசுகளோட வருமானம் அப்படிங்கிறது பல பல்வேறு கட்டங்களாக இருக்குது, சரியா? இந்த டாஸ்மாகும் இந்த குடிகாரங்களை இந்த மாதிரி டெய்லி இந்த மாதிரி 350 செலவு பண்ணாத நாளுக்குள்ள கூட அரசுகள் நடந்திருக்கு. அதுக்கான செலவுகள் வந்து நான் போக அடுத்த அமர்வுல நான் இதை பத்தி தெளிவாக பேசுறேன். ஆனா இந்த மாதிரி திரு ரீகன், அவருக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் கொண்ட அமர்வுல நீங்க அப்படி குறிப்பிட முடியாது. ஏன்னா அனைவருக்கும் பதில் கொடுக்கறதுக்காக தான் நீங்க இந்த அமர்வுக்கு வந்திருக்கீங்க. நான் அவருக்கு பதில் கொடுக்க மாட்டேன். நான் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு குடிகாரர்கள் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தூரம் கேடாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத அழுத்தமா பதிவு பண்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். நன்றி. கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லல. ஒரு குடிகாரனுக்கு நான் வந்து எந்த விதத்திலையும் அவரோட எந்த கேள்விக்கும் நான் வந்து ஒரு பதில கொடுக்க மாட்டேன். ஆனா கருத்து அப்படிங்கறது சமூகத்தை வரும்போது பதில் சொல்லுவேன். மீண்டும் உங்ககிட்ட வரேன். ஹைகோர்ட் ராஜா அவர்களிடம் நான் சில விஷயங்கள் கேட்க விரும்புறேன். திரு ஹைகோர்ட் ராஜா, இப்போ இந்த கருத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? மது பிரியர்கள் குடிகாரர்கள் அப்படிங்கிற இரு வாக்கியங்கள் நம்ம வார்த்தைகள் நம்மளிடம் இருக்கு. இதுல எது நீங்க சரின்னு நினைக்கிறீங்க? ஒரு அரசியல்வாதியா, ஒரு அரசியல் விமர்சகரா? சி, என்னோட பேசிக்கலி ஐ அம் டெல்லிங், அந்த லிக்கரிஸ் டு பி அவாய்ட் பை த பீப்புள்,
நான் என்ன சொல்றேன்னா, இந்த மது பழக்கன்றது வந்து அவாய்ட் பண்ண வேண்டியதுதான். ஆளக்கூடிய அரச சார்ந்தவரா இருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொது தளத்துல சொல்றது வந்து மக்களுக்கு ஏற்புடையதா இருக்குமா? கண்டிப்பா நான் இதை எதிர்க்கதான் செய்யறேன். மக்கள் எகேன்ஸ்டான் சொல்ல முடியாது. எப்படி வந்து எது வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலா நான் பாக்கணும், அது என்னன்றது ஹிஸ்டாரிக்கலா பார்த்தாதான் அதோட என்னன்றது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இப்ப மிஸ்டர் ரீகன் பேசுனது டிபேட்னு வந்துருச்சு, ஆப்போசிட் ஆப்போசிட் ரெண்டு பார்ட்டி கூப்பிட்டாச்சுன்னா நீதி. ஓகே, இப்ப என்னன்னா பிஃபோர் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் யூசி யாருமே வந்து அவாவா தர்மத்தின்படி கிறிஸ்தவ கைகூலிகள் மதம் மாற்றும் கும்பல் இருக்காங்கல்ல, அவங்க வந்து விஸ்கி பிராந்தி எல்லாம் கொண்டு வந்துட்டா, இந்தியாக்குள்ள கொண்டு வந்து இந்த மக்கள் கிட்ட அவ தர்மத்தை பண்ண விடாம தடுத்துட்டா, அதான் ரொம்ப மோசமா போயிடுது. இத ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் வந்து திராவிட கைகூலிகள் வந்து இந்த கவர்மெண்ட்ல பாரத பிரதமர் யோகா கத்துங்கன்னு சொல்றாரு, ஆனா இங்க உள்ள கவர்மெண்ட் என்ன சொல்லுது? குடிக்க சொல்றது, வீதிக்கு வீதி டாஸ்மாக் திறந்து வச்சுட்டு குடிங்க குடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நீங்க சொல்ல வர கருத்து வந்து நான் இப்படி எடுத்துக்கலாமா? உங்களுக்கும் இங்க ஆளக்கூடிய அரசுக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்னு அங்க எடுத்துக்கலாமா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல each and every state government is the one body of the Indian government. So என்னென்ன எல்லாம் பட்டியல்ல வரணும்ன்றது சட்டத்துல இருக்கு. அதுபடி பார்த்தேன்னா இந்த மது சம்பந்தமான உள்ளதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்டோட பாலிசி, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அசைட் பண்ணாது. பட் பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட்லி இந்த கொரோனாவை சாக்கா வச்சுனாச்சும் இந்த குடிப்பழக்கத்தை விடணுங்கிறதுக்காக டாஸ்மாக் எல்லாத்தையும் மூட சொல்லி உத்தரவு போட்டார். ஆனா இந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சிருது? இல்ல திரு ஹைகோர்ட் ராஜா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு என்ன குறிப்பிட்டாங்க அப்படின்னா, மாநில அரசு இது வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இது வந்து வேணும்னா திறந்துக்கலாம்னு சொன்னதை குறிப்பிட்டுதான் அவங்க இந்த வந்து திறந்ததா சொல்றாங்க. குறிப்பிடும் போது வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து சாராய கடையை திறக்க சொல்லல அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா சொல்றாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எப்படி இப்ப நாளிதழெல்லாம் வந்துருச்சே, பாரத பிரதமர் மோடி தான் எல்லா கடைகளையும் அனைத்து கடைகளையுமே திறக்க சொல்லி போடுறாங்க. ஒரு சில கடைகளுக்கு மட்டும், அதாவது இந்த இப்ப சொல்ற மாதிரி சலூன் கடை, முடி திருத்தங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய போக்குவரத்து இதுகளை மட்டும்தான். இருங்க, குறிப்பிட்டிருக்கிறதுல மதுகளையும் சேர்த்துதான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாநில அரசு தேவைப்பட்டால் திறந்துக்கலாம்னா நீட் தேர்வுக்கு அப்படிதான் மாநில அரசு விட்டீங்களா? அப்படியா விட்டாங்க நீட் தேர்வுக்கு? செட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஒரு சேருங்க, இப்ப நம்ம குடியார பாத்துக்கலாம் சொல்லியாச்சு. நீட் தேர்வுக்கும் அதே மாதிரி நீங்க ஏங்க, நீர் தேர்வுக்கும் இதே மாதிரி நீங்க கொண்டு வந்தீங்களாங்க. மத்திய மாநில அரசு வேணும்னா நீங்க எடுத்துக்கலானே. மாநில அரசு கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னதுக்காக நான் அதை குறிப்பிடுறேன். இல்ல, அது அது சம்பந்தமா நம்ம விரிவா இன்னொரு நிகழ்வுல நம்ம பேசலாம். இப்போ நீங்க இந்த இன்னைக்கு அப்படிங்கறதே எப்படி பாக்குறீங்க? ஆமா, இல்ல இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம். நீங்க வந்து பெரும்பாலும் ஆய்வாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், இன்ஜினியர்கள் இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் அந்தந்த பணி செய்யறவங்களை கொண்டு வந்து பேச விடுவீங்க.
நீங்க மது பிரியருங்கிற பேர்ல ஒருத்தர குடிகாரர குடிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க ஒளிவரை பண்றது உண்மையிலேயே மிகப்பெரிய கேள்வி கூத்தா இருக்கு. இது இப்படி எல்லாம் தமிழ்நாட்டுல நடக்குமா? அவர்களுக்கு ஒரு பெரிய அளவுல அந்தஸ்து ஒரு பேர் வழங்கி எவ்வளவு ஒரு கேவலமான சூழ்நிலையில இன்னைக்கு தமிழகம் அரசாங்கமே எங்களை மது பிரியர்னு சொல்லும் போது நீங்க குடிகாரர் சொல்லக்கூடாது. இத வன்மையா நான் கண்டிக்கிறேன். இன்னைக்கு என்ன இது என்ன பெரிய பிரமாதம்? இது என்ன பெரிய பிரமாதம்? நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சில சேனல்கள் வாசல்லயே குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க. சந்தன 6 மணி ஆச்சுன்னா உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. இதெல்லாம் என்ன பெரிய பிரமாதம்? இது இது என்ன அவங்க பேசும்போது நான் குறுக்க வரல. நான் பேசும்போது யாரும் குறுக்க வரக்கூடாது. நீங்க தனிநபர் தனிநபர் தாக்குதல் பண்றீங்க. இத நான் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. தனிநபர் தாக்குதல் பண்றீங்க என்னுடைய கருத்தை கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. அவங்க பேசும்போதான் குறுக்க வரல. இன்னைக்கு அதிமுகவுடைய ரெண்டு நிர்வாகியால ஜெயஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பெண்ண ஒரு குழந்தைய குடி போதையில பெட்ரோல் ஊத்தி எரிச்சு கொலை பண்ணிருக்கிறாங்க. இந்த கொலைகாரன்களை இந்த குடிகாரன்களை நீங்க என்ன பட்டம் கொடுப்பீங்களா? எத்தனை 2 நாள் தான் கடை திறந்தாங்க. 2 நாள் தான் மதுக்கடைகளை திறந்தாங்க தமிழ்நாட்டுல. வருமானத்தை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. எத்தனை பிரச்சனை வந்துச்சு? எத்தனை குடும்ப வன்முறைகள் வந்துச்சு? பெண்கள் எவ்வளவு பேர் அழுது கொந்தளிச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறோமே. எவ்வளவு பேர் கண்ணீர் மல்க அழுதாங்க. ஒருத்தன் குடிச்சிட்டு அவனுடைய மனைவிய மானவாரியா திட்டுறான் அடிக்கிறான். இவனுங்களுக்குலாம் நீங்க புதுவசா ஒரு பேர் கொடுப்பீங்களா? நிச்சயமா திரு சேவேந்திரன், நீங்க உங்களோட ஆதங்கத்தை வந்து நான் பல காணொலிகளை பார்க்க முடிஞ்சது. நம்ம ஹைகோர்ட் ராஜா பேசும்போது அவர் குறிப்பிடுறாரு, கிறிஸ்தவர்கள் இங்க வந்து விஸ்கியும் பிராந்தியையும் கொடுத்து மயக்கமா கொடுத்துனாங்க அப்படின்னு. இவங்க இதுல ராமாயணத்துல சோமபானம்னு ராமன் சோமபானத்தை குடிச்சிருக்கிறாரு. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அவன் விஸ்கி கொண்டு வந்துட்டான், என்னுடைய சோமபான வியாபாரம் ஆகல அப்படின்னு மது விற்பனையாளர்களோட போட்டியா இருக்குது. இது மனிதத்துக்கு எதிரான. திரு செல்வேந்திரன், நான் மீண்டும் உங்ககிட்ட ராமாயணத்துல இல்லையா? சோமபானத்துல ராமாயணத்துல இல்லையா? சோமபானம் குடிக்கலையா? ராமாயணம் பேசுறா உங்களுக்கு தூக்கம் வராது. இந்து மதத்தை பேசுவாங்களா? நீங்க ஏங்க இங்க இருக்கக்கூடிய மதுவை பத்தி பேச போனா நீங்க எதுக்குங்க வேற நாட்டுக்கு போய் நீங்க மத்தவங்களை எதுக்கு கொண்டு வரீங்க? இன்னும் சொல்லும் போது திராவிடி தினகூலி தினமும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசும்போது கருத்து போய் சேராது. திரு செல்வேந்திரன், நான் உங்ககிட்ட மீண்டும் வரேன். திரு ஒயிட் போர்ட் மாதிரி நீங்க வந்து மதுநல ஆய்வாளராகவும் இருக்கீங்க, வரலாற்று ஆய்வாளராகவும் இருக்கீங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்ல வந்து குடிகாரர்கள் மது பிரியர்கள் அப்படிங்கிற இரு வார்த்தைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதன் பிறகு செல்வேந்திரன் குறிப்பிடக்கூடிய கருத்துக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? மது பிரியர்கள் கூப்பிடுறதுல வந்து நான் வரவேற்கிறேன் நானு. ஏன்னா அந்தந்த செயல் செய்யறவங்களுக்கு அந்தந்த வார்த்தை சரியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்ப நான் ஒரு திரு ஒயிட் போர்ட் மாதிரி இப்ப வந்து திரு ரீகன் குறிப்பிடும் போது சொன்னாரு, சில சில உதாரணங்களை குறிப்பிட்டு சொன்னாரு. அது போல வரும் காலகட்டத்திலயும் நீங்க அதையும் வரவேற்பீங்களா? ஒருவேளை அப்படி வருது அப்படிங்கன்னா இது வந்துட்டு அவ விருப்பப்பட்டு செய்யறதுங்க. இதுக்கும் அதுக்கு என்ன விருப்பப்படுத்தான் செய்யறான்? உங்களை பொறுக்கியும் விருப்பப்பட்டு தான் செய்யறான். பெண் ஆர்வலா மாத்திருவீங்களா? ஏங்க அதுக்கு பையன விருப்பப்படுத்தான் செய்யறான். ரெண்டு நாள் கடை திறந்ததுக்கு எவ்வளவு வன்முறைகள் வந்திருக்குன்னு சொல்றாரு. தெளிவா சொல்றாரு.
பெண்களை தவறான வகையில நடத்துறவங்களை வந்து நீங்க வந்து பெண் ஆர்வலர்கள் குறிப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாரு. நீங்க மறுப்பு சொன்னீங்க, அவங்க விருப்பப்பட்டு மது வாங்கறதுனால மது பிரியர்கள் சொன்னீங்க. அந்த பெண்களை வந்து தவறா பயன்படுத்துறவங்களும் கூட அவங்க விருப்பப்பட்டுதான் அதை செய்யறாங்க. இப்போ நீங்க காவல்துறைக்கு அப்படி அந்த சட்டத்தின் கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா மதுக்கடைகளை தவிர மதுபாட்டில லோக்கல்ல விற்கிறவங்களை வந்து கைதும் பண்றாங்க, பெண்களை தவறா பயன்படுத்துறவங்க கைதும் பண்றாங்க, ரெண்டுமே விருப்பப்பட்டுதான் நடக்குது. இதன் மூலம் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நீங்க அதையும் வரவேற்பீங்களா? ஏங்க, ஒரு அரசு அங்கீகாரம் கொடுத்து செய்யற விஷயத்தையும் அங்கீகாரம் இல்லாம செய்யற விஷயத்தையும் ஒன்னா பாப்பீங்களா நீங்க? தெளிவான உதாரணம் கொடுக்கறேன். அரசாங்கம் வந்து அங்கீகாரம் பண்ணிருக்காங்க, இது எதை விக்கலாம், இது எதை குடிக்கலாம். அப்புறம் எதுக்கு மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு அரசு டைப் பண்ணுது? டைப் பண்ணுது கேட்டு தெரிஞ்சது, அதாவது ராங் டைரக்ஷன். மது பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க லேடிஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான நேரம் கொடுக்கும் போது நீங்க அமைதியா இருக்கீங்கன்றதுதான் பிரச்சனையா இருக்கு. நீங்க எதை பேசிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி அவர் சொன்ன விஷயத்துக்கு நான் ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொன்னா அதை நீங்க பேச விடல. நன்றி திரு ஒயிட் போர்டு மாதிரி நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். ஏன்னா இன்னும் நமக்கு நேரம் மிக குறைவா இருக்கு. திரு கிங்ஃபிஷர் கே சாமி, உங்களோட இறுதி கட்ட கருத்தா நீங்க என்ன பதிவு பண்றீங்க? நிறைய விமர்சனங்கள் வந்து வச்சாங்க இப்ப எதிர்வாதம் பண்ணும் போது, அதுக்கு உங்களோட இறுதி கட்ட பதிவை விரைவா பதிவு பண்ணுங்க. அவர் மட்டையாகிறதுக்குள்ள இறுதி கட்ட கருத்து கேட்டுருங்க. என்னன்னா எங்களால இந்த மீண்டும் மீண்டும் சொல்றீங்கன்னா உங்களால என்ன வருமானம் இருக்கு? நீங்க திடீர்னு இந்த மாதிரி எங்களை குடிகாரன்னு சொல்ல, ஏங்க நீங்க வந்து வந்து பாருங்க, ஒரு ஊர்லா வாங்க கூட சில நேரத்துல காசு இல்லாத இந்த இந்த கவர்மெண்ட்டுக்கு எங்களுடைய உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க சர்வசாதாரணமா சொல்லிடுறீங்க, குடிகாரம் சொல்லிடுறீங்களா? உண்மையை கண்டிக்க கூடாது. எவ்வளவு தவறானது. அதிமுகவினரே அண்ணா நகர்ல ஒரு வாட்டி அடிச்சு ஓட விட்டாங்களே, அந்த கதைய சொல்றீங்களா? இல்ல, நடரோட்ல டான்ஸ் ஆடுனாரு, அந்த கதைய சொல்றாரு. அவர் ஆதரிக்கிறாரு, அந்த மாதிரி டான்ஸ் ஆட முடியலன்னு ஆதங்கப்படுறாரு அவரு. இது எப்படி தனி மனித தாக்குதல்? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, 200 ரூபா 300 ரூபா போட்டு நான் வந்து மது குடிக்கிறேன், என்னால சுதந்திரமா என்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியல. இதுக்கு யார் காரணம்? உங்க காசு குடிக்கிறீங்களா சொல்லுங்க. என்னுடைய மகிழ்ச்சியை நான் வெளிப்படுத்த முடியல, இந்த ஆதங்கத்தை நான் யாருக்கு போய் சொல்றது, அதை சொல்லுங்க. நன்றி திரு கிங்ஃபிஷர் கே சாமி. உங்களை தொடர்ந்து ஒரே தொலைக்காட்சியில பல நாளா நாங்க பாத்துட்டே இருக்கோம். எங்களோட தொலைக்காட்சிக்கும் வந்து உங்களோட கருத்தை பதிவு பண்ணீங்க, நன்றி. திரு ரீகன், உங்களோட இறுதி கட்ட கருத்தா நீங்க என்ன பதிவு பண்ண விரும்புறீங்க? இந்த குடிகாரர்கள் மது பிரியர்கள் நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன தெரியப்படுத்த விரும்புறீங்க? பாவம், அவரோட ஆதங்கம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாளைக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, நான் முடிச்சிடறேன் 300 ரூபாய் காசை கொடுத்து சரக்கு வாங்கி குடிக்கிறேன், என்னால நடுரோட்ல படுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுறாரு அவரு. அவர் ஆதங்கம் எனக்கு புரியுது. அப்புறம் இன்னொரு விஷயம், திரு போர்மாரி அவர்கள் வந்து சில விஷயங்களை வந்து இங்க பேசாம போட்டாரு. ஆனா அவரு தனியா ஒரு வீடியோ போட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டோட மொத்த வருமானமும் டாஸ்மாக நம்பிதான் இருக்குன்னு சொல்றாரு. அது தவறு, அப்படி கிடையாது. இங்க வரி வருமானம் இருக்குது, வரி வருமானம் மட்டும் இல்லாம இங்க உற்பத்தி வருமானங்கள் நிறைய இருக்குது. அவர் எப்பவுமே பொய் தான் சொல்லுவாரு, திரும்பவும் பொய் சொல்லியிருக்காரு. நல்ல வேலை பேச முடிச்சுறேன்,
பேசி முடிச்சிடறேன். ரெண்டாவது விஷயம் பண்ணிருக்காரு, இந்தியாவோட ஏற்றுமதியில என்னென்ன வருமானங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கோதுமை காய்கறிகள் மூன்றுமே வந்து உலக அளவுல இந்தியா முதலிடத்தை இருக்கு சொல்லியிருக்காரு. அது கிடையாது, தவறு. அரிசியில மட்டும்தான் முதலிடத்தை இருக்குது, கோதுமையில ரஷ்யா முதலிடத்தில் இருக்குது, காய்கறி ஏற்றுமதியில அமெரிக்கா முதலிடத்தில் இருக்குது, இந்தியா பத்தாவதுல இருக்குது. அவர் போட்ட எல்லா லிங்குமே தவறான லிங்க், வெறும் போட்டோஷாப் பண்ணி போட்டிருக்காரு. திரும்பவும் என்ன கிணைகரத்த ஒரு சின்ன வாய்ப்பா இந்த விவாதத்தை பயன்படுத்தி திரும்பவும் திரு மாரி அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். மக்களுக்கு, இளைஞர்களுக்கு சொல்றேன், மாணவர்களுக்கு சொல்றேன், தவறான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மது அப்படிங்கிற விஷயமும் நீங்க சொன்ன எல்லா பாயிண்டுமே வந்து எல்லா டேட்டாவுமே தவறான டேட்டா, அது எதுவுமே உண்மையான டேட்டா கிடையாது. அதனால இந்த மதுவை சார்ந்து நீங்களோ இங்க இருக்கிற அரசோ சொல்லக்கூடிய எந்த காரணமும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நன்றி திரு ரீகன் உங்களோட கருத்துக்கு. அடுத்ததா திரு ஐகோட் ராஜா, உங்களோட இறுதி கட்ட கருத்து ஒரு மணித்துளைகளுக்குள்ளாக நீங்க பதிவு பண்ணுங்க. See, from the point of the both Mr. Regan and Selvendran, I'm telling, இது என்னன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது மறுபடியும் பார்த்தா நல்லா போயிட்டு இருந்த கவர்மெண்ட் சாராயத்தை வந்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னால பின்னாடி வந்து எல்லா மதுக்கடையும் மூடினார். திருப்பி இந்த திராவிடன் கவர்மெண்ட் வந்ததுக்கு பிற்பாடு இந்த மறுபடியும் மதுக்கடைகள்லாம் திறந்து விட்டாங்க. என்னோட சேர்ந்து பட் மதுக்கடை அவர் எதிர்க்கிறதா இருந்தா என்னோட சேர்ந்து அவரு சாதியம் உண்டு. எப்படி கேட்டீங்கன்னா இந்த குவாரிகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. சரி, நன்றி திரு ஐகோட் ராஜா. கட்டுப்படுத்தலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். திரு ஐகோட் ராஜா குறிப்பிடும் போது தனி மனிதனா நான் வந்து ஒயின் ஷாப்பை வந்து நான் எதிர்க்கிறேன், ஆனா அரசியல்வாதியா நான் அதை அங்கீகரிக்கிறேன்ற மாதிரி அவர் பேசுறாரு. உங்களோட இறுதி கட்ட பதிவு ஒரு 30 நொடிகளுக்குள்ள பதிவு பண்ணுங்க விரைவா. இல்ல, அவரு மதுக்கடையே எதுக்குறாரா? எனக்கு வாய்ஸ் கேட்கல அவர் பேசினது. அவர் என்ன குறிப்பிடறாரு அப்படின்னா, நான் தனிப்பட்ட வகையில பார்க்கும் போது நான் தனி மனிதனா ஐகோட் ராஜாவா நான் வந்து மதுக்கடையை எதிர்க்கிறேன், ஆனா அரசியல்வாதியா என்னால கரெக்ட். அவர் வந்து பிஜேபி விட்டு வெளில வர சொல்லுங்க. இன்னொன்னு, சோமபானத்துக்கு எதிராக அவர் பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க, எங்களோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க. ஏன்னா இவர் இதெல்லாம் எதுக்க ஆரம்பிச்சாருன்னா, இவங்களுக்கு வயிற்று பொழப்புக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, இவங்களோட வயிற்று பொழப்பு கெட்டு போயிடும். அதனால இவங்க வந்து நடிக்கிறாங்க, அவ்வளவுதான். இவங்களோட வேலையே நடிக்கிறது தான். எப்படி 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 வந்து திரு ராஜா அவர்கள் வந்து அறநிலைத்துறை பாரத பிரதமர் மீண்டும் மீண்டும் ஒரு சொல்றாரு, மீண்டும் கடையை திறந்து குடிக்க சொல்றாரு. விரிவா பேசுவோம், நமக்கு கிடைச்ச நேரம் மிக குறைவா இருந்ததுனால நம்மளால இதுக்கு மேல கருத்துக்களை பதிவு பண்றதுக்கான கால அவகாசம் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து 5 பேருமே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. இறுதியா என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, பல்வேறு குடும்பத்தை சார்ந்த பெண்மணிகள், குழந்தைகள் வந்து அரசாங்கம் என்னதான் மதுப்பிரியர்கள் அப்படின்னு அழைச்சாலுமே அவங்க அப்பா, அவங்க அண்ணன், தம்பி, அவங்கள எல்லாரையும் அப்பா அண்ணன் அப்படின்னு உரிமையோட அழைக்க தான் விரும்புறாங்களே தவிர, ஒருபோதும் அவர்களை மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்க எந்த குடும்ப பெண்மணிகளும் குழந்தைகளும் விரும்பல அப்படிங்கறதான் யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கு. கிங்ஃபிஷர் கே சாமி அவர்கள் சொல்லும் போது எங்களோட தனி மனித சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு, ஆனா உங்களுக்கும் குடும்பம் இருக்கு, உங்கள் குடும்பத்துக்கான சுதந்திரம் கெடுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலியமா நாங்க தெரியப்படுத்துகிறோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கருத்துக்களை பதிவு செய்த 5 சிறப்பு விருந்தினர்களுக்கும் கைத்தறி வலைகாட்சியின் சார்பாக நன்றி. மீண்டும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமஸ்கார்.